வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் சார்புகளின் சேர்ப்பை பற்றி பார்க்கலாம். சார்புகளின் சேர்ப்புக்கு வரையறை, எஃப் மற்றும் ஜி ரெண்டு சார்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, ஜி சேர்ப்பு எஃப் ஆஃப் எக்ஸை ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்று சொல்லலாம். இதில் உள்ள எக்ஸ் எல்லாமே ஏல இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது பி, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது சியில் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு ரெண்டு முடிவுறு சார்புகள் எடுத்துக்கிறோம். இதில் ஜி சேர்ப்பு எஃப் அப்படிங்கிறது எஃப்பில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட் ஒன்று, ஒன்றுலேருந்து மூணு, மூணுலேருந்து நாலு, இப்போ ஒன்று கமா நாலு. அது செகண்ட் எலமெண்ட் ரெண்டுலேருந்து ஒன்று, ஒன்றுலேருந்து அஞ்சு, இப்போ ரெண்டு கமா அஞ்சு. நமக்கு முடிவுறா கணங்கள் எக்ஸை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் சேர்ப்பு ஜி ஈக்குவல் டு ஜி சேர்ப்பு எஃப் என்பதை சோதிக்க, எல்ஐச்எஸ் எஃப் ஆஃப் ஜி, இதில் முதல் எழுத்து எஃப், எஃப்ங்கிறது எக்ஸ் மைனஸ் சிக்ஸ், எக்ஸுங்கிற எழுத்துக்கு பதிலாக ரெண்டாவது எழுத்து ஜியை போடுறோம். இப்போ ஜி மைனஸ் சிக்ஸ். இப்போது அடுத்தது ஜிக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸை அப்படியே போட்டுடலாம். இது எஃப் சேர்ப்பு ஜி. ஆர்ஹெச்எஸ் வந்து நமக்கு ஜி சேர்ப்பு எஃப், மொத எழுத்து ஜி. அப்போ ஜியை பார்க்கணும், எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ரெண்டாவது எழுத்து எஃப்ஐ போடணும், எஃப் ஸ்கொயர். இப்போது எஃப்ங்கிற எழுத்துக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஸ்கொயர் அப்படியே போட்டுடலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்த ஹோல் ஸ்கொயர். இப்போ எஃப் சேர்ப்பு ஜியும் ஜி சேர்ப்பு எஃப்பும் சமம் இல்லை. எனவே சார்புகளின் சேர்ப்பு செயலி பரிமாற்று விதியை பூர்த்தி செய்வதில்லை. இப்போ அடுத்த எடுத்துக்காட்டு பக்கம் முப்பது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஹைச் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. சேர்ப்பு செயலியை நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ எஃப் சேர்ப்பு ஜி ஆஃப் ஹைச் ஈக்குவல் டு எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச். இதில் எல்ஐச்எஸ் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது ஜி சேர்ப்பு ஹைச், மொத எழுத்து ஜி. ஜியை பார்க்கும்போது ஒன் மைனஸ் ரெண்டு எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ரெண்டாவது எழுத்து ஹைச்சை போடுறோம். இப்போ அடுத்தது ஒன்று மைனஸ் ரெண்டு, ஹைச்சுங்கிறது மூணு எக்ஸ், மூணு எக்ஸ் அப்படியே போட்டுடலாம். இப்போ ஒன்று மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு, ஆறு எக்ஸ். இப்போ ஒன்று மைனஸ் ஆறு எக்ஸ். அடுத்தது எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச், மொதல் எழுத்து எஃப், ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு, எக்ஸுக்கு பதிலாக ஜி சேர்ப்பு ஹைச். ஜி சேர்ப்பு ஹைச் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒன்று மைனஸ் ஆறு எக்ஸ். இப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் மூணு, அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அஞ்சு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ். அடுத்தது ஆர்ஹெச்எஸ் ப்ராக்கெட்டில் உள்ள முதல்ல எஃப் சேர்ப்பு ஜியை பார்க்கலாம். மொதல் எழுத்து எஃப், ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு, அதில் உள்ள எக்ஸுக்கு பதிலாக ரெண்டாவது எழுத்து ஜியை போடுறோம், ரெண்டு ஜி ப்ளஸ் மூணு. இப்போ அந்த ஜிங்கிறது ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ். அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு, அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ். இப்போ எஃப் சேர்ப்பு ஜி சேர்ப்பு ஹைச். இப்போ எஃப் சேர்ப்பு ஜி வந்து அஞ்சு மைனஸ் நாலு எக்ஸ், அதில் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டாவது எழுத்து ஹைச்சை போடுறோம். அப்போ அஞ்சு மைனஸ் நாலு ஹைச். இப்போ அஞ்சு மைனஸ் நாலு இன்ட்டு ஹைச்சுக்கு பதிலாக மூணு எக்ஸை போடுறோம். அப்போது அஞ்சு மைனஸ் நாலு இன்ட்டு மூணு எக்ஸ், அது வந்து அஞ்சு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ். இப்போ எல்ஐச்எஸும் அஞ்சு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ், ஆர்ஹெச்எஸும் அஞ்சு மைனஸ் பன்னெண்டு எக்ஸ். ஸோ எல்ஐச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். தேங்க்யூ.